ஃபுடீஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டீ கூடவோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கிழங்கு புட்டு பண்ணுறதுக்கு நான் 2 மரவள்ளி கிழங்கு இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இந்த கிழங்கை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்கை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நாம சீவி வச்சிருக்க கிழங்குல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி இதுல இருக்க பாலை பிழிஞ்சு எடுக்கணும். கொஞ்சமா தான் பால் வரும், இந்த மாதிரி ஃபுல்லா பாலை பிழிஞ்சு எடுக்கணும். இந்த பாலை நாம எதுக்கும் யூஸ் பண்றது கிடையாது, இதை தனியா வச்சிடலாம். இப்போ இந்த கிழங்குல கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இந்த உப்பு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கலந்து விடணும். இப்போ நாம இதை நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் நான் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாம புட்டு பண்றதுக்கு யூஸ் பண்ற புட்டு குழாயில ஃபர்ஸ்ட் இந்த அச்சை உள்ள போட்டு கரெக்டா வச்சுட்டு அதுல கொஞ்சமா தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிழங்கு மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கிழங்கு இது மாதிரி இது மேலே வர்றது வரைக்கும் வைக்கணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு அதுல புட்டு கொடுத்து வைக்கணும். இப்போ இந்த புட்டு குடத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி தண்ணி காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை இது மேல இப்படி ஃபிட் பண்ணி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆனதும் இது மேல ஆவி வந்துடும். நல்லா ஆவி வந்ததும் இதை எடுத்து புட்டை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஆவி வந்துடுச்சு, இப்போ நம்ம இந்த புட்டை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி அந்த புட்டு குழாயில் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கிழங்கு மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கிழங்கு இந்த மாதிரி வச்சு இதை திருப்பியும் வேக வைக்கலாம்.
இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.